சென்னையில் இருக்க தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போனோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட வெப்சைட்டான chennai.nic.in இந்த வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, நியூஸ் பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இரவு காவலர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சி பிரிவுக்கு வந்து இதை அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் டேனுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18-37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18-37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி பிரிவுக்குமே பார்த்தீங்கன்னா 18-37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 18-34 வயசு வரைக்கும், பிசி பிரிவுக்கும் அதே மாதிரி 18-34 வயசு வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18-32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான சம்பள விகிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாய் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தேர்வுக்குழு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தேர்வாணைய சாலை வாவூசி நகர் பூங்கா நகரம் சென்னை வடக்கு சென்னை 3 இந்த அட்ரஸுக்கு வந்து பதிவு தபால் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இந்த பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 பேஜ் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை ஒட்டி அதுக்கு மேலே நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட உங்கள் கல்வித்தகுதி சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பும் போது 35 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஒட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃப் அட்ரஸ் அதாவது சுய விலாசத்தை எழுதி அந்த கவரையை வந்து இதுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31/3/2022 மாலை 5:45 தபால் மூலம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலம் அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிற கவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அல்லது பேன் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது குடும்ப அட்டை அல்லது ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியை வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இன்டர்வியூ குறித்த டீட்டெயில்ஸ் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு அல்லது இமெயில் ஐடிக்கு வந்து அவங்க அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.